எதுவாக இருந்தாலும் சீஃப் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. நான் வரதுக்கு ஒரு 2 days ஆகும். ஐ வில் பீ இன் த கால். யா பாய். நான் சிரித்தால் நீ வாவலி, நான் இங்கே வரான் முறைக்கிறானா சாதாரணமா பாக்குறானா தெரியலையே. தீபாவளிக்கு முன்னாடி நாள் மழை பெய்யும் சொல்லுவாங்க, மழைய காங்கலையே. ஒரே புழுக்கமா இருந்தாலே மழை பெய்யும் சொல்லுவாங்க. பாம்பேல சொல்ல மாட்டாங்க இவ்வளவு இருக்கு. அக்கா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட நான் பேசலாமா? என்ன, எப்படி இருக்கீங்க? இங்க பாரு, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இப்படி ஃபார்மல் கேள்வி எல்லாம் என்கிட்ட வேண்டாம். என்ன பேச வந்தியோ அத பேச. அப்புறம் எப்படி தீபாவளி எல்லாம் போயிட்டு இருக்கு? சரிப்பா, எனக்கு தெரியும் நீ கோமா இருக்க, என்கிட்ட பேச மாட்டேன்னு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், இது ஏன் நான் உங்ககிட்ட வேற எதையும் பேசுறதுக்கெலாம் வரல, உங்ககிட்ட ஒரு நன்றியை சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். என்னதான் இருந்தாலும் படித்தவன்தான்னு காட்டிவிட்டல. அம்மா சண்டை போட்டு நம்ம மாமாவுக்கு அட்டாக் வந்த உடனே விரோதியை கூட பார்க்காம சட்டுன்னு தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஒரு டாக்டராக வைத்தியம் பார்த்தப்பாரு. ம், வேற ஆலியா, வேற லெவல். வைத்தியம் பார்க்கறது கூட ஒரு டாக்டருடைய வேலைன்னு வச்சிக்க. ஆனால் அந்த ஆள் சொன்ன ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு தாமரை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்பாரு. நிஜமாவே சொல்றேன், நீ பெரிய மனுஷன். உன்ன மாதிரி ஒரு அருமையான புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த புள்ள தாமரை கொடுத்து வச்சிருக்கேன். இல்லக்கா, நான் இங்க வர வரைக்கும் இங்கதான் வரேன்னு எனக்கு தெரியாது. அப்பா அவங்க கிட்ட தீபாவளிக்கு வீட்டுக்கு வர சொல்லி கேட்டிருக்காரு. அப்பா கேட்டத அவர் என்கிட்ட கூட சொல்லல. எனக்கே தெரியாது, வீட்லயும் யாருக்கும் தெரியாது. வெளியூர்ல மீட்டிங்க்கு போறோம்னு சொல்லிதான் என்னையும் கிளம்பி கூட வர சொன்னாரு. அப்புறம் பார்த்தா என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ, அப்போ வீட்டுக்கு தெரியாம தான் வந்திருக்கீங்க. ஆமாங்கா, அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரியாது. அவனுக்கு இந்த வீட்டுக்கு வரதுக்கு தைரியம் இருக்கு, அத அவன் அம்மா கிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்லல்ல? அப்படியெல்லாம் இல்ல பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கும் சொல்றேன். அவன் ஏதோ உன்னை அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான், நல்லா பேசுறான், பழகிறான்னு சந்தோஷப்படாத. அவன் எப்பவுமே அம்மாவோட புள்ளதான், உன்னோட புருஷனா இருக்க மாட்டான். சரி விடு, எப்படியே போங்க, நான் இதுக்கு சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு. வீட்டுல அம்மால இருந்து யாரும் என்கிட்ட பேசுறது கிடையாது. அவங்க எல்லாரும் உனக்கு தானே சப்போர்ட்ட போடுறாங்க. நேத்து வந்தவனி அப்படி என்ன பண்ணிட்டா அவங்களுக்கு அப்படின்னு எனக்கும் அப்பப்ப தோணும். ஆனா நீ பண்றதெல்லாம் பாக்குறப்ப அவங்க காட்டுற அன்புக்கு நீ தகுதியான வந்தாண்டா. உன்னை மாதிரி ஒருத்தனை புல்லன்னு சொல்லிக்கிறதுல அவங்களுக்கும் பெருமை. உனக்காக என்னை தள்ளி வச்சது கூட இப்ப நியாயம்தான் எனக்கு தோணுது. இப்ப என்னடா வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லைப்பா, மனசார உன்னை பாராட்டணும்னு தோணுச்சு, வாழ்த்தி விட்டேன், அம்பிடுதேன். இப்படிலாம் பேசுனா நான் உன்னை அப்படியே மன்னிச்சுப்பேன்னு நினைச்சியா? நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்புப்பா, அதுக்காக நானும் உன்கிட்ட 2-3 வாட்டி வந்து மன்னிப்பும் கேட்டேன், நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமாக தான் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட மன்னிப்புலாம் இனிமேல் நான் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன். இப்போ எதுக்கு நீ இங்கே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்க? இல்லை, அம்மா கோவமாக இருக்காங்க. கோவப்படாம உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்கன்னு எதிர்பார்த்தியா? அது இல்லைக்கா, தீபாவளிக்கு உங்கள் கூட இருக்கிறத நினச்சா எனக்கு சந்தோஷம். ஆனா நான் இங்க இருக்கிறதுல உங்க யாருக்கும் சந்தோஷம் இல்ல, அதான் சங்கடமா இருக்கு. அவங்க இங்கதான் போறோம்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன்.
கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டல? சந்தோஷமா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு போ. எனக்கு வருத்தமும் இல்ல சந்தோஷமும் இல்ல. இங்க பார், என் லைஃப்ல நான் வேற யார வேணாலும் மன்னிப்பேன். ஏன்னா அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் ஒரு ரீசன் இருந்துச்சு. மச்சக்காலைக்கும் தாமரையுடைய அம்மாக்கும் சந்தன பாண்டி மேல ஒரு கோபம், அதனால கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்ன கடத்தினாங்க. அவங்கள கூட நான் மன்னிச்சிடுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மை தெரிஞ்சும் வாய மூடிட்டு நின்னாங்களே உன் அம்மாவும் மலர் அக்காவும். ஒரு வகையில அவங்க எனக்கு பண்ணது துரோகம் தான். இருந்தாலும் அவங்க எதுக்கு பண்ணாங்க? பெத்த புள்ள ஊ மேல வச்சிருந்த பாசத்தினாலதான் அவங்க அப்படி பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக கூட அவங்கள நான் மன்னிச்சு விட்டுருவேன். உங்க அப்பாவுக்கு உன்னை பிடிக்கும். அவரோட ஆசை மகளையும் மகளை கல்யாணம் பண்ணவனையும் தல தீபாவளிக்கு வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. உங்க கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. கொண்டாடுங்க, எனக்கு என்ன. எப்பவுமே அவரு உனக்கு நல்ல அப்பா, நீ அவருக்கு நல்ல மக. உங்களுக்கு நடுவுல நான் யாரு? உங்களுக்கும் அவர் அப்பா தான். எனக்கு பேருக்குதான் அவர் அப்பா, உனக்குதான் நிஜமான அப்பா. அவமானப்படுவார்னு தெரிஞ்சும் அன்னைக்கு உன்ன பார்க்க துணி எடுத்துட்டு வந்திருக்காரு. அங்கேயே அவர் இறந்திருந்தா கூட சந்தோஷமா தான் இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா உனக்காக அவர் உயிரை கொடுக்கறதுக்கு கூட அவருக்கு சந்தோஷம்தான். இல்லக்கா, அவருக்கு உங்களையே ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்ல சொன்னாரா? இல்லக்கா, நான் தான் சொல்றேன். எனக்கு தெரியும், என்கிட்ட நிறைய தடவை உங்களை பத்தி பெருமையா பேசிருக்காரு. ஆமா, என்ன பிடிக்க போய் தான் எனக்கு பிடிக்காத விஷயமா பண்ணிட்டு இருக்காரு. பாரு, அவருக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். நீ மட்டும்தான் பொண்ணு, அது எனக்கும் தெரியும். புரியுதா? அப்படியெல்லாம் இல்லக்கா, அப்பாவை நீங்க புரிஞ்சுக்கல. ஏய், திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்காரு. அவரு உனக்கு மட்டும்தான் அப்பா, எனக்கு இல்ல. இருக்கவும் வேண்டாம். இத்தனை வருஷம் எங்க கூட இருந்தாருன்னு பேரு. எனக்காக எதுவும் பண்ணல. ஆனா கொஞ்ச நேரம் உன் கூட இருந்தாலும் உண்மையா இருந்தாரு. அதனால அவரை மொத்தமா நீயே எடுத்துக்கோ. அக்கா, எதுவும் பேசாத, தயவு செஞ்சு போ. அவரே எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அவரோட விருந்தாளியா நீ இங்க வந்திருக்க. உங்களை பத்தி நான் என்ன யோசிக்கிறது? கிளம்பு. ஏய், நில்லு. உன் மேல பாசத்திலயோ அக்கறையிலயோ சொல்றேன்னு நினைக்காத. ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணா சொல்றேன், அரவிந்த நம்பாத. உன் வாழ்க்கை நிலைக்கும் நினைச்சு ரொம்ப கனவு காணாத. அவன் நல்லவன் தான், ஆனா கடைசி வரைக்கும் உன் கூட வரமாட்டான். உன்னை கைவிட்டுடும். ஆசையை வளர்த்துக்கிட்டு அவஸ்தப்படாத. அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு அப்புறம்தான் எல்லாரும். தாமர, கடத்த ஒரு வாழ்க்கையை கெட்டியா பிடிச்சிக்கணும்னு நினைச்சான். அதுக்காக சின்ன சின்னதா போய் சொன்னா ஏமாத்தனா. அவளை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா நீ பண்ண தண்டா இருக்கிறதுலே பெரிய நம்பிக்கை துரோகம். என்னையும் ஏமாத்தி, நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் ஏமாத்தி. உன் கண்ணு முன்னாடி என்னை கடத்திக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்தேன். நான் உயிரோட இருக்கிறனா இல்லையான்னு கூட யோசிக்காம மன மேடையில உக்காந்து தாலி கட்ட வந்தாண்டா நீ. மற்றவங்கலாம் என்னை ஏமாத்தினது கூட நியாயமா ஒரு காரணம் இருந்துச்சு. நீ பண்ண துரோகத்துக்கு முன்னாடி வெறும் உன் சுயநலம் மட்டும்தாண்டா இருந்துச்சு. உன்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய முதுகுல குத்திட்ட. மத்தவங்க எல்லாரையும் விட மோசமானவன்டா நீ. கெட்டவ, நம்பிக்கை துரோகி நீ. உன்னை என் லைஃப்லயே நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு டாக்டரா ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறவன். அப்படிப்பட்ட நானே ஒருத்தனோட உயிர் எடுக்கணும்னு நினைச்சேன்னா நீதான். உன்னை நான் என் லைஃப்ல மறக்கவும் மாட்டேன்,
மன்னிக்கவும் மாட்டேன். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு அம்புட்டு பண்ணாங்களே, நீ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் தண்டிக்க போறேன், பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போன, இப்ப என்னையா பொண்ணு? அவ ஆத்தாக்காரி முறையான பொண்டாட்டி இல்லையா? இந்த புள்ள என் மாமனுக்கு முறையான புள்ள இல்ல. அவளை கூட்டிக்கிட்டு முறையா கொண்டாடலான்ட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிய, கேள்வி வருமா வராதா? நாம் இருவர் நமக்கிருவர் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவர் தொடர்கிறது. என்னத்தா என்ன சொல்றாரு செவனி கணேசன்? எல்லாம் சரியா வருமா, ஒண்ணு கவலைப்படாத. இப்ப உன்னை கூட்டிட்டு வந்திருக்கானா எல்லாம் சம்மதம்னு தானே அர்த்தம்? அத்தைதான் எந்த மாமியார் காரி மருமகளை கொஞ்சிருக்கா? அவ கடக்க வீடு பாத்துக்கலாம், பாத்துக்கலாமா? தாமர என்னங்க? ஒரு காஃபி கிடைக்குமா? சரி மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்க. வாங்க 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 மாப்பிள. யோ டாக்டர், என்னையா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எப்படியா நல்லா இருப்ப? தெரியாம தான் கேக்குறேன், நீ எப்படி நல்லா இருக்க முடியும்? வலுக்கட்டாயமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, இஷ்டம் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க, கேட்டா நல்லா இருக்கன்னு சொல்ற. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்னயா வேணும்? நீ நல்லா இருந்திருக்கணும் இல்ல என்ற கவலை. பாவம் ஏ, நீ தேவிய மாதிரி ஒரு ராணியை கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு முறையான மாப்பிளைய வந்திருக்க வேண்டியது. இப்போ முறையில்லாதவளை கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மாப்பிள்ளன்னு வந்து நிக்கிறிய, அத நினைக்கும் போதே பாவமா இருக்கு. உனக்கு என்னடா பிரச்சனை? சும்மா இருக்கிறவனை சோர்ந்து விட்டுட்டு இருக்க, போட. ஏ கழுதி பேசாம இருக்கணும், நெருப்புடா வாய் சுட்டு போயிடுமா? சும்மா பேசிட்டு தானே இருக்கோம். என்னையா மாப்பிள்ள தான் சொல்றது இல்லையா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க உனக்கு அம்புட்டு பண்ணாங்களே, நீ அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் தண்டிக்க போறேன், பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு போன, இப்ப என்னையா பொண்ணு? ஹலோ, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையா பழி வாங்கணும்னு கூட்டு போனவே அந்த புள்ளையே கூட்டிக்கிட்டு தமிழ் தீபாவளி வந்திருக்கிய, அதே கேட்டேன். இந்த பாருங்க, நான் என்ன வேணா பண்ணிட்டு போறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுல அனாவசியமா நீங்க என் விஷயத்துல தலையிட வேண்டாம். அதுக்கு இல்லையா, அவ ஆத்தாக்காரி முறையான பொண்டாட்டி இல்லையா? இந்த புள்ள என் மாமனுக்கு முறையான புள்ள இல்ல. அவளை கூட்டிக்கிட்டு முறையா கொண்டாடலான்ட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிய, கேள்வி வருமா வராதா? இப்ப பாருங்க, தாமரை என்னுடைய முறையான பொண்டாட்டி. என்னையா பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கு? உங்க பேச்சு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, அதனாலதான் நானும் கொஞ்சம் வேற மாதிரி பேச வேண்டியதா இருக்கு. இப்ப என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? அருமையான பிள்ளைய கட்டிருக்க வேண்டியது, இப்போ அருகதையே இல்லாத பிள்ளைய கட்டி வந்திருக்கிய,
அதான் சொல்லி வருத்தப்பட்டேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையா? நீ பாருங்க, முதல்ல தாமரைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அவளை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன தெரியாது? அவளை பத்தி எனக்கு தெரியாதா? இன்னொரு வார்த்தை அவளை பத்தி பாருங்க, நான் சண்டை போடுற மூட்லாம் இல்ல. பாருங்க, நானே அவளை ஒய்ஃப் ஏத்துக்கிட்டேன், அப்புறம் உங்களுக்கு என்ன? ஏன்பா, என்னமோ அந்த புள்ளைய புடிச்சு ஏத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. வலுக்கட்டாயமா தானே கட்டி வச்சாங்க? உங்க வீட்டில் உங்க மருமக ஒரு ரவுடி பையில கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இந்த லா பாயிண்ட் எல்லாம் போய் அவகிட்ட பேசுங்க. அப்படி சொல்லியா? தாமரை இஸ் எ ஜெம் ஆஃப் எ பர்சன். தாமரை பத்தி இவ்வளவு தப்பு தப்பா பேசுறீங்களே, இப்ப கூட உங்களுக்கு நல்லது பண்ணும் தான் நினைப்பா. எதிரிக்கு கூட அவன் நல்லது பண்ணும் நினைக்கிற ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஏன் தப்பு தான். அண்ட் மோர் ஓவர், அவன் ஏன் வைஃப்? மிஸ்டர் லிங்கம், mind your own business. Wish you happy Diwali. நல்ல வாங்கி கட்டியா? அந்த பையனுக்கு பேச தெரியுதுரா? நமக்கிருவு ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். நாம் இருவர் நமக்கிருவு தொடர்கிறது. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியந்தேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியந்த. என்னடா சும்மா சும்மா முறைக்கிற? உன்னை மாதிரி ஒரு ரவுடியை இன்னும் இந்த வீட்டில் துரத்தாம வச்சிருக்காங்க பாரு. என்னையெல்லாம் இந்த வீட்டில் இருந்து துரத்த முடியாது ரீ, ஏன்னா நான் இந்த வீட்டு மாப்பிள்ளடி. நீ இந்த வீட்டு மாப்பிள்ளையா? இந்த வீட்டு வேலைக்காரன் டிரைவர், அவ்வளோதான். பொண்டாட்டியவே வேலைக்காரி மாதிரி நடத்துவ நீயே, என்னையே போய் வேலைக்காரன் சொல்றியா? சாரிம்மா, உன் பாயிண்ட் செல்லாது. டேய் ஃப்ராடு, துரோகி, சொந்த தம்பி முதுகுலேயே குத்தன வந்தாடா நீ. எத்தனை நாளைக்கா இதே சொல்லுவீங்க? மாய நியாயஸ்தண்டா, பொண்ண மாதிரி கிடையாது. ஆத்தா பேச்ச கேட்டு பொண்டாட்டிய துரத்தம் இல்லடா நானு. என் பொண்டாட்டி தாண்டா எனக்கு எல்லாமே. ஒருத்தனுக்கு மரியாதை அவன் பொண்டாட்டி கிட்ட இருந்துதான்டா கிடைக்கணும். உனக்கு அதுவே கிடைக்கல. இதுல உன் பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாமேவா? இந்த பாயிண்ட்டுக்கு வரானோ, உன்னை அவன் எவ்வளவு கேவலப்படுத்துறான்னு எனக்கு தெரியாது நினைச்சு. இந்தாங்க பால். என்ன இது, எல்லோவா இருக்கு? இல்ல, நீங்க இரும்பிட்டு இருந்தீங்க, அதான் பனங்கற்கண்டும் மிளகும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சா தொண்டைக்கு கொஞ்சம் எதமா இருக்கும். டாக்டர் கே ட்ரீட்மெண்டா? ஹாய், நல்லா இருக்கியா? பாத்தியாடா, முட்டாள், நல்லா பாரு. அன்பானவங்களை நேசிக்க ஆயிரம் பேர் இருப்பாங்க. உன்னை மாதிரி ஒருத்தனை உன் பொண்டாட்டி கூட பார்க்க மாட்டான். அது உண்மைதே. நம்ம பொண்டாட்டி கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இந்தாங்க பால் சாப்பிடுங்க. ஆமா கூட உங்க ரெண்டு பேருக்கு ஒழுங்கா போட தெரியல. ஏங்க, என்னங்க, என்ன சொன்னீங்க?
பால் சாப்பிடுங்க. பால் எனக்க கொஞ்சம் மஞ்சத்தூள் பூண்டு தட்டி போட்டு பால் கொண்டு வந்திருக்கேன். காலையில வயிறு சரியில்லைன்னு சொன்னீங்கல்ல, நான் எப்ப சொன்னேன்? இது குடிச்சீங்கன்னா சரியாயிடும். நான் எப்போ வயிறு சரியில்லாம் சொன்னேன்? மாங்கா மாங்கா சொன்னீங்க. சொன்னி வயிறுலாம் ஒரு மாதிரி குடகுடாயின்னு இருந்துச்சு. நல்ல டாக்டர் கிட்ட போலான்னு சொன்னேன், நீங்க தான் வேணா. நீங்க அடியே இந்த டாக்டர் பையில விருப்பத்துறதுக்கு எனக்கு பால் ஊத்திரி அடி. நீயே மாயாக்குட்டி, இதை நினைச்சு நீ ரொம்ப ஃபீல் ஆகாதடா. இது தேவியோடைய திருவிளையாடல், அதை மட்டும் கேட்ச் பண்ணிக்க. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஐயோ கண்டதெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்காளே, வாய வைக்க முடியே. சூப்பருங்க சூப்பர் பாலுங்க, டேஸ்டா இருக்கு.